Poomer Kidsy, make the trend. சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம்ங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரிஸ் சேக்கும்போது டிராவல் பண்ணனும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். GT Holidays, South India's #1 travel brand. Sir, vanakkam. Vanakkam. இந்த வாரம் அறிந்து மரியாமலும் நடிகை குமாரி கமலா. குமாரி கமலா. அலங்காரம், நான் தண்ணிக்குள்ளேயே போய் உன் கால் என்று நினைத்துக்கொண்டு வேற யார் காலையாவது பிடிச்சிட்டீங்களா? இல்லையேடி, ஒரு முதலின் மாலை பிடித்து விட்டேன். பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் கருணாமூர்த்தி காந்தி மகாத்மா அருமேவு அஹிம்சா தர்மாத்மா தத்ததிந்தக தலந்தக தரிகடதம் தத்தம் தத்ரகதிகம் தத்தம் தத்ரகதிகம் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை ராமன் எத்தனை ராமனடி அப்படின்னு ஒரு பாட்டு வரும் கேட்டிருப்பேன். அது மாதிரி குமாரி கமலாவை பொறுத்த வரைக்கும் கமலா எத்தனை கமலாக்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமலாக்கு உண்டு. அவங்க முதல்ல குழந்தை நட்சத்திரமாகவே சினிமா நடிக்க வந்தவங்க அப்படின்றதுனால அப்போ அவங்களுடைய பேர் பேபி கமலாவாக இருந்தது. பேபிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து குமாரி ஆன பிறகு குமாரி கமலானாங்க. ஒரு காலகட்டத்தில் பிரபல கார்ட்டூனிஸ்டான லக்ஷ்மண் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அவங்களுடைய பேர் கமலா லக்ஷ்மண் ஆச்சு. இது வந்து இந்த அவங்களுடைய திருமணம் இருக்குது, அது மிக அதிக நாள் நீடிக்கலை. அதுக்கு பின்னால் இப்போ லக்ஷ்மண் டேந்து விவாகரத்து வாங்கிட்டு லக்ஷ்மி நாராயணன் அப்படின்றவர் அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ கமலா நாராயணன் ஒரு காலகட்டத்திலும் கமலா லக்ஷ்மி நாராயணன் ஒரு காலகட்டத்திலும் அவங்க அழைக்கப்பட்டாங்க. இப்படி பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் அவங்களுக்கு நிலைத்த பெயர் அப்படின்னா அது குமாரி கமலா அப்படின்ற பெயர் தான். எப்படி குமாரி சச்சு அப்படின்னு சச்சுக்கு அந்த பேர் நிலைச்சி போச்சோ அது மாதிரி கமலாவை பொறுத்த வரைக்கும் குமாரி கமலான்ற பேர் நிலைத்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இனி குமாரி கமலாவை பற்றி அறிந்தது பூரா சொன்னால் அப்புறம் அறியாததை நம்ம பேசலாம். 1934 ஆம் ஆண்டு மயிலாடுதுறையில் ராமமூர்த்தி ராஜம்மாவுக்கு மகளா பிறந்தவங்க தான் குமாரி கமலா. இவங்களுக்கு வசந்தி அண்ட் ராதான்னு 2 சகோதரிகள் உண்டு. இவங்களுடைய தந்தை இரா நாட்டில் ஒரு துணி ஆலையில் வேலை பார்க்குறாரு. பின்னால ஜாசும்னு சொல்லி மும்பையில் ஒரு கம்பெனியில் வேலைக்கு வந்துடுறாரு. இவர்னால மொத்த குடும்பமும் மும்பைக்கு ஷிஃப்ட் ஆகி போயிடுறாங்க. இப்போ ராஜம்மாவுக்கு கமலா வந்து எப்படியாவது வந்து டான்ஸில் சேர்த்து விட்டணும் அப்படின்னு ஆசை. அதனால மும்பையில் புகழ்பெற்ற நடன குருவான லட்சு மகாராஜா அப்படின்றவங்க கிட்ட கத்தக் சேர்த்து விட்டுறாங்க. அப்புறம் நடனம் மட்டும் போதுமா, பாடவும் சரி தெரியணும் அப்படின்னு சொல்லி சங்கீதத்துல சேர்த்து விடுறாங்க. ஹிந்துஸ்தானி கலைஞரான சங்கர் ராவ் பியாஸ் அப்படின்றவங்க கிட்ட ஹிந்துஸ்தானி மியூசிக்கை சேர்த்து விடுறாங்க. ஸ்ரீராம நவமிக்கு மும்பையில் நடந்த ஒரு நடன நிகழ்ச்சியில கமலா பங்கேற்கிறாங்க. அவங்களுடைய சங்கீத திறமையும் நடன திறமையும் பார்த்து அப்போல இயக்குனரும் எழுத்தாளருமான A.N. கல்யாண சுந்தரம் அவங்கள முதலா பெற்றோர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவங்களோட படத்துல அறிமுகம் பண்றாங்க. 1938 ஆம் ஆண்டு வெறும் 4 வயசு இருக்கிறப்போ நடேச ஐயர் அண்ட் சுபத்ராவோட நடிப்புல வெளிவந்த வாலிபர் சங்கம் திரைப்படத்துல குழந்தை நட்சத்திரமா முதல்ல கமலா அறிமுகம் வராங்க. அதுக்கு முன்னால் இந்த ஸ்ரீராம நவமியில் அன்னைக்கு குமாரி கமலா நடனம் ஆடினான்னு சொன்னோன்னா, அதாவது குமாரி கமலா இல்லை அப்போ பேபி கமலா, அப்போ அவங்களுக்கு வயசு 3. அந்த 3 வயசு குழந்தை நடனம் ஆடியதை பற்றி அப்போ பிரபலமாக விழுந்து கொண்டிருந்த சில்வர் ஸ்க்ரீன் அப்படின்ற பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கு. அவங்க என்ன செய்தி வெளியிட்டாங்களோ அதை அதுக்கு பின்னால் ஒரு காலகட்டத்தில் குண்டூசி பத்திரிகையில் கோபால் வெளியிட்டிருக்காரு. குண்டூசி அப்படின்றது அந்த காலகட்டத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்த ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையுடைய ஆசிரியராக இருந்தவர் கோபால். அவர் இந்த சில்வர் ஸ்க்ரீன் பத்திரிகையில் குமாரி கமலாவுடைய நடன நிகழ்ச்சியை பற்றி என்ன மாதிரி செய்தி வெளியிட்டிருந்தாங்க அப்படின்றத பிரசுரிச்சிருக்காரு. அதை படித்து பார்க்கும்போது மிகவும் ரசமாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த காலகட்டத்தில் எப்படி செய்திகள்லாம் வெளியிட்டிருக்காங்கன்ற அப்படின்றத நம்ம ரசிகர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமையும் அப்படின்றதுனால அந்த செய்தியை நம்ம வாசகர்களுக்கு படிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்ரீராமநாமியை முன்னிட்டு பம்பாய் ஆஸ்திக சமாஜ ஹாலில் 3 வயதுள்ள பேபி கமலா நடனம் செய்தாள். இதற்கு சில மாதங்களுக்கு பிறகு க்ஷயரோக நிவாரண நிதிக்காக பம்பாய் சரஸ்வதி கான சபையாரால் நடிக்கப்பட்ட தேசபக்தி என்ற தமிழ் நாடகத்தில் தர்பார் சீனில் பேபி கமலா சிறப்பாக நடித்தாள். இந்த நாடகத்துக்கு ஏராளமான ஜனங்கள் வந்திருந்தனர். அவர்கள் இக்குழந்தையின் நடன சிறப்பை பெரிதும் பாராட்டினார்கள். பத்திரிகைக்காரர்களும் புகழ்ந்தார்கள். சில்வர் ஸ்கிரீன் 24/12/1938. இந்த வாலிபர் சங்க படத்தில் நடித்ததுக்கு பின்னாடி தான் பல இந்தி படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. மும்பையில் இருக்கிற ரஞ்சித் மூவி டோன்ன்ற நிறுவனத்தின் மூலமா ஒப்பந்தம் பண்ணப்பட்ட பேபி கமலா அதுக்கப்புறம் நடனத்தை மையமா வச்சு உருவாக்கப்பட்ட கிஸ்மத் ராமராஜ்யம் கந்தன் ஷாஜி மாதிரியான திரைப்படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா தொடர்ந்து நடிச்சிட்டு வராங்க. இதுல கிறிஸ்மஸ் திரைப்படம் மிக நல்ல பேரை பேபி கமலாக்கு அந்த காலகட்டத்தில் பெற்று தந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அந்த நிறுவனத்தில் ஒப்பந்த நடிகையாக இருந்தார் அப்படின்னு சொன்னல, அதுக்கு சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 100 ரூபா. இப்போ இது ரெண்டு பக்கமாக பார்க்கணும். அந்த காலகட்டத்தில் 100 ரூபான்றது எவ்வளோ பெரிய தொகை அப்படின்றது பல பேர் நல்லா தெரியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ரசிகர்கள் சில பேர் வந்து மாதத்துக்கு 100 ரூபா தானே அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் எந்த காலகட்டத்தில் குமாரி கமலா அந்த சம்பளத்தை வாங்கினாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். 1939 எல்லாம் பார்த்தா தங்கம் வந்து ஒரு கிராம் வந்து 3 ரூபா 10 பைசா, 3 ரூபா 10 பைசா ஒரு கிராம் வித்துட்டு இருந்த காலகட்டத்தில் 100 ரூபா வாங்கியிருக்காங்கன்னா, இன்றைக்கி தங்கம் விற்கிற விலையோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா அன்றைக்கி குமாரி கமலா வாங்கிய சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 1,85,000 ரூபாய். அதாவது ஒரு 6-7 வயதில் ஒரு சின்ன பெண்ணு மாதத்துக்கு 1,85,000 ரூபான்றது எவ்வளோ பெரிய சம்பளம். அப்படிப்பட்ட ஒரு சாதனையை செய்தவங்க தான் குமாரி கமலா. ஹிந்தியில் பல பட வாய்ப்புகள் வந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு ஏன் அவங்க தமிழ்நாட்டு பக்கம் வந்தாங்க, தொடர்ந்து ஹிந்தி படங்கள் நடிச்சிட்டு இருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி கூட நம்முடைய ரசிகர்களுக்கு எழக்கூடும். 1942 உலகப்போர் முண்டது. உலகப்போர் முண்டப்போ எல்லாருமே வந்து அங்கேருந்து சவுத்து பக்கம் வர ஆரம்பித்தாங்க. அதுவும் இவங்க வந்து பேஸே காட்டுமன்னார் கோயில் அந்த பக்கம் உள்ள ஊர் தானே உங்களுக்கு, மாயவரம் தான் உங்களுக்கு சொந்த ஊர் அப்படின்றதுனால நேராக மாயவரத்துக்கு வந்தாங்க. அங்கே வந்தபோது தான் அவங்களுக்கு வந்து பரதநாட்டியத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அங்கே காட்டுமன்னார் கோயில் முத்துக்குமார் சாமி இருந்தார், அவர் தான் அவங்களுடைய குரு. ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனைன்னா, அந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்து இந்த அம்மா குமாரி கமலா வயசு வந்து 7, அவர் வயசு அரைக்குறைய 60. அதனால் குமாரி கமலாவோட தொடர்ந்து இந்த நடன நிகழ்ச்சிகள்லாம் பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவருடைய நண்பராக இருந்தவர் தான் வழுவூர் ராமையா பிள்ளை. அவரை வந்து குமாரி கமலாவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அவர் உனக்கு சரியாக இருப்பார், உன்னுடைய கச்சேரிகளுக்கெல்லாம் அவர் உனக்கு வந்து வருவார் அப்படின்ட்டு அப்புறம் வழுவூர் ராமையா பிள்ளைகிட்ட இவங்க நடனம் கற்றுக்க தொடங்குறாங்க. வழுவூர் ராமையா பிள்ளைகிட்ட நடனம் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக சென்னைக்கு வராங்க குமாரி கமலா குடும்பத்தினர். இங்கே சென்னை RR சபாவில் அவங்களுடைய நாட்டியம் அரங்கேற்றம் நடக்குது. அந்த அரங்கேற்றத்தை பார்க்க வந்தவர் AV செட்டியார். அவர் பார்த்தார், என்ன இந்த சின்ன பொண்ணு இவ்வளோ பிரமாணமானதை, நிச்சயமாக திரைப்படங்கள் இந்த பொண்ணை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு. அப்போது அந்த காலகட்டத்தில் பல படங்களை தயாரித்து கொண்டிருந்த தயாரிப்பாளரில் பச்சைராஜா ஸ்டுடியோ ஸ்ரீராமன் நாயுடு ஒருவர். அவர் பியூஷ் சின்னப்பா கதாநாயகன் நடிக்க ஜெகதல பிரதாபன் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்துகிட்டு இருந்தார். AV செட்டியாருடைய சிபாரிசில் அந்த படத்தை நடிக்கக்கூடிய வாய்ப்பு குமாரி கமலா கிடைக்கிது. அதில் ஒரு பாம்பு நடனம் ஆடினாங்க. நாமிருவரில் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே அப்படின்ற பாட்டை ரெக்கார்ட் பண்ணும்போதே குமாரி கமலா பல திரைப்படங்களை நடிச்சிருந்தாலும் அவங்க நடிச்சதுல முக்கியமான திரைப்படம்னா அது கொஞ்சம் சலங்கை இல்லையா. படத்துல வந்து அவங்க ஏற்றிருந்த வேடம் வந்து ஒரு நாட்டிய இளைஞனுடைய வேடம். அதனால குமாரி கமலா அந்த ரோலை வந்து டான்ஸை பொறுத்த வரைக்கும் திருவாங்கூர் சகோதரிகள் தான் ரொம்ப பாப்புலர். லலிதா, பத்மினி, ராகினி இந்த சகோதரிகள். இந்த சகோதரிகளுக்கு குமாரி கமலாவுடைய நடனத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, இந்த பரதநாட்டியத்தில் இந்த முத்திரை இருக்குல்ல, அந்த போஸ் ஒரு முத்திரை ஒரு இடத்த பிடிச்சி நின்றாங்கன்னா ஏறக்குறைய 30 செகண்ட்ஸ். மையப்பு செட்டியார் சிவகங்கை சீமை படத்தை பார்த்துருக்காரு. படம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த படம் ஓடும். நாடோடி மன்னன் எப்படிப்பட்ட வெற்றி படம், அந்த படத்தை எனக்கு எது குமாரி கமலாக அழைக்கணும். ஆனால் அந்த வாய்ப்பை சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் toureandtalkies.co.